அன்புள்ள நண்பர்களே, அதாவது நான் நிறைய பெண்கள் வந்து முயற்சி பண்ணி நிறைய வேலை பெரிய பெரிய வேலையெல்லாம் போயிட்டுருக்காங்க. எல்லா துறையிலும் வந்தாகிட்டது. முன்னாடினா பெண்கள் வந்து சமைக்கத்தான் வெளியெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிற நிலை மாறி கல்வி வந்த பிறகு அவர் ஆண்கள் எங்கெல்லாம் உழைக்கிறார்களோ எங்கெல்லாம் வேலை பார்க்குறாரோ அங்கெல்லாம் இப்போ பெண்கள் வந்தாகி விட்டது. இப்போ இந்த ரேவதிங்கிற பெண் வந்து மதுரையில் வந்து சக்கிமங்கலம் அப்படிங்கிற இடத்துல வந்து மதுரையில் பிறந்திருக்காள். இப்போ இவளுக்கு வந்து 4 வயசுலேயே அவங்க அப்பா இறந்து போகிறாரு. கொஞ்சம் வயசில் அப்படி கொஞ்ச நாள் அம்மாவும் இறந்து போகிறார். இவளுடைய இவளை பாதுகாப்பதற்கு இவளுடைய பாட்டி தான் இவளை வந்து பாதுகாக்கிறாங்க. பாதுகாத்து இவளுக்கு படிக்க போடுறாங்க. கஷ்டப்பட்டு ஒரு அரசு பள்ளியில் +2 படிக்க போடுறாங்க. அதுவும் அந்த அரசு பள்ளியில் ஹாஸ்டல்லையே தங்க வச்சு படிக்க போடுறாங்க. அப்போ இந்த பொண்ணுக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு, ஓட்டப்பந்தயத்திலாம் நிறைய பரிசுகள் வாங்குறது. அப்போ காலில் பாருங்கள், ஷூ கூட மாட்டாது, மாட்ட முடியல. ஷூ இல்லாமல் ஓடி இந்த மாதிரி நிறைய ஓட்டப்பந்தய பரிசுகளை பெறுகிறாள். இப்போ இதை வந்து மதுரையில் உள்ள ஒரு பயிற்சியாளர் வந்து கண்ணன் அப்படிங்கிறவர் இதை பார்க்குறாரு. பார்த்துட்டு இந்த பெண்ணை வந்து கொஞ்சம் ட்ரெயின் பண்ணோம்னாக்க கண்டிப்பாக ஒரு நல்ல பெரிய லெவலுக்கு போவா அப்படின்னு சிந்தனை பண்ணிட்டார். அப்படி சிந்தனை பண்ணி தான் அவளுக்கு பயிற்சி அளிக்கிறாள். அவங்க பாட்டியை பார்த்துட்டு முதல்ல வந்து இவளுக்கு பயிற்சி அளிக்கணுன்னே, இல்லைங்க நாங்களாம் படிக்கலை, இந்த பொண்ணை படிக்க போடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மாவை திரும்ப திரும்ப பார்த்து அந்த கண்ணன் அவர்கள் இந்த பொண்ணு பெரியாளாக வருவோம்னு சொல்லிட்டு இவளுக்கு ஷூவெல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே இவள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே லெவலில் அந்த ஓட்டப்பந்தத்தில் கொஞ்சம் கொஞ்சம் மேலே வர்றான். வந்துட்டு இப்போ என்னாச்சுன்னாக்கா, இவர் அந்த கண்ணனே வந்து இந்த பொண்ணை வந்து டிகிரியெல்லாம் தமிழ் பட்டப்படிப்பு படிக்கிறதுக்கு உதவி பண்ணுறாரு. அப்போ முழுக்க முழுக்க அந்த கண்ணன் வந்து தான் இந்த பெண்ணுக்கு வந்து பயிற்சியாளர், தடகள பயிற்சியாளர் ட்ரைனிங் கொடுத்துட்டு இப்போ என்னாச்சுன்னாக்கா, ஒரு கட்டத்தில் நல்ல ஒரு 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 என்னது ஒரு நிலைமைக்கு வந்துச்சு. அதுபோல் இப்போ தடகள போட்டியில் இப்போ நல்லா செலக்ட் ஆகி இந்திய லெவலில் செலக்ட் ஆகி இப்போ வந்து டோக்கியோவில் நடக்கிற போட்டிக்கு வந்து போயிட்டான். இப்போ வறுமைன்னெலாம் இப்போ செகண்டரி, முயற்சி உழைப்பு இருக்கிறப்போ இப்போ டோக்கியோவில் இப்போ நடக்கிற ஒலிம்பிக் போட்டியில் இந்த பொண்ணு இருக்கிறான் ரேவதி. இப்போ பாட்டி வந்து அங்கேருந்து அவங்க இந்த பொண்ணுக்கு தொடர்பு கொண்டா, இந்த பொண்ணு வந்து பாட்டி தொடர்பு கொண்டா கூட, நீ நான் பிஸியாக இருக்கேன், நிறைய பேட்டிகளுக்கெல்லாம் நிறையா இப்போ பத்திரிகைக்கெல்லாம் நான் பேட்டி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு அந்த அம்மா போய் பாட்டி வந்து இப்போ பிஸி ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, மதுரையிலேருந்து இது வரைக்கும் யாரும் வந்து ஒலிம்பிக் போட்டியில் போகலை அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்லுது. அதனால் முதல் முதலாக மதுரையிலேருந்து ஒரு பெண் போகிறாள். அதுவும் வறுமையிலே உலர்ந்து வறுமையிலே வளர்ந்து ஒரு பெண்ணுக்கு முயற்சியினால் உழைப்பால் அவளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் முயன்றால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பதற்கு இது மிகப்பெரிய உதாரணம்.